நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் தொலைக்காட்சி. பெருமாள் கோபாலன் அத்தானே தேடி வரார். அவரை ஆலமரத்து வேர்ல தலை வச்சு களைப்பு தீர தூங்குதார். ஏத்தான் நேராச்சு வாங்க. சரி இல்ல நான் எப்படி நம்ப? சரி அவன் வந்துட்டாமடா. அவனை எப்படி கொன்னீங்களோ சரி அந்த கோலத்தை என்கிட்ட எடுத்து காட்டு. கோலத்தை எடுத்து காட்ட வேண்டும் அல்லவா? நான் வருவேன். சரி சரியத்தான் பரவாயில்லைன்னு சொல்லி என்ன செய்கிறார் பாருங்க. ஒன்ற கோலத்தை எடுத்தா என் தங்கச்சி கோவம் வச்சிருவா. நான் யாருக்குன்னு பாக்க முடியலையே அல்லவா? இப்ப வந்து யாரையும் பார்க்க கூடாது. சரி அப்ப கரெக்டா இந்த நேரத்துல வரவேணும்னு சொன்ன உடனே அப்ப வரக்கூடிய நேரத்துல என்னம்மா என் ஐயனார் எப்படி எங்கிருந்து வருகிறார் தெரியுமா? எப்படி எப்படி அம்மா வருகிறார்? மயங்கி மையா சோர் இருக்கும் மகாதேவன் இருக்கும் போது ஏ சங்கரா உறமையிலே ஐயனாக பிற
ஐயாவுக்கு வாழ்க்கத்தை யா மறுகையில் ஐயா ஒத்த வந்தோம் கைவிடுக்கு ஊழசத்தம் போட்டு வாரோம் பார்வதி அம்மா நோடி தாயான சக்தி அம்மா தாய சிவப்பு நல்ல சேலக்காரி ஸ்ரீராமே தங்கையம்மா ஏ பொட்டல் புதூர் சிவசோடல ஐயாதாளி போட்டு வாரோம் வரதக்காரி
குருவியும் கொழுவு இருக்கிறார். இருவேர்களும் கொழுவு இருக்கிறார்கள் அல்லவா கைலாச பர்வதத்திலே. இப்படி எல்லோரும் கொழுவு இருக்கும் போது சரி, ஒரு நாளைய தினத்தில என்ன என்னம்மா என் ஆண்டவனாகிய பகவான் சரி படைத்த மனுகளுக்கு வட்டி இல்லாமல் வடிகளக்க வேண்டும் என்று படியளக்க வேண்டும் என்று இப்படி எப்படி ஐயா படியளந்த எப்படி எப்படி அம்மா படியளக்கின்றார் அவர் நாளே கண்டு கண்டுபடி இழந்தார். அவர் தான் கடவுள் அல்லவா? பார்த்து பார்த்துபடி இழந்தார். சரி, அவர்தான் பகவான். பகவான் அம்மா இருந்து இருந்துபடி இழந்தார். சரி, அவர்தான் இறைவன். அவர்தான இறைவன். ஒரு வீட்டுல ரெண்டு பேர் இருப்பாங்க. சரி, டம்ளர் அரிசி போதும். ஆமா, அவங்களுக்கு டம்ளர் அரிசி போதும். ஒரு வீட்டுல கூட்டு குடும்பமா 25 பேர் இருப்பாங்க. சரி, மரக்க அரிசி காணாது. காணாது அல்லவா? ஆண்டவன் வடிகளக்க போன பின்பு இந்த அம்மா பார்வதி பகவானை பார்த்து என்ன சொல்லுகிறாள் பாருங்க. அத்தானே பகவானே அருமையோட வார்த்தை கேளு உள்ள வடிய ஒரு நாள் உங்களோடு கைலாசம் இருளாக கைலாசத்துல ஒன்று நீ இருக்கணும் இல்லன்னு சொன்ன நான் இருக்கணும். ரெண்டு பேரும் இல்லனா இந்த கைலாசம் ஆமோ ஆமம்மா இருளடைந்து விடும். இருளடைந்து விடும் அல்லவா? அப்ப பார்வதி சரி உன கூட்டிக்கிட்டு போனா ஒன்னும் பிரச்சனை இல்ல. இல்ல இல்லை அம்மா, திறந்த வாய மூட மாட்டேன். சரி, அதனால நீ வேண்டாம் பார்வதி. வேண்டாம் வேண்டாம் பார்வதி, உனக்கு பதில் சொல்லிடுவேன். சரி, ஆனா படியிழப்ப விட்டுருவேன். என்னுடைய படியிழப்ப விட்டுருவேன் அம்மா என்று என் அம்மா பார்வதி இடத்திலே சொல்லி சொல்லிவிட்டு மீண்டும் என் ஆண்டவன் எப்படி படியிழந்தார் எப்படி அம்மா படியிழக்கின்றா நாளை நல்ல இணையடைத்தே நாடே எங்கோ படியிழந்தார் அல்லாரிணையடைத்து உலகம் எல்லாம் வடிகளந்தார் ஆளாக அறிணையடைத்து அகிலம் எல்லாம் வடிகளந்தார் மரகான் அல்லாரிணையடைத்து மரகான் அல்லாரிணையடைத்து மாநிலத்தில் வடிகளந்தார் போன பின்பு
போன பின்பு பார்வதி வாரம்னா சரி நீ இரு நாம் போயிட்டு வரம்னு படிகளுக்கு போயிட்டார். பகவான் போகக்கூடிய வேலையில பகவான் போன பின்பு ஆமோ அம்மா ஆரி வெள்ளி கையில சில வடகு கொண்ட வாசர்களை சரி என் அம்மா பார்வதி உத்தையில இருக்காள். இப்படி இருக்கிற பாருங்க வழிமேல் வெளி வைத்திருக்கா சரி வழிமேல் வெளி வைத்து காத்திருக்க அவள் காத்திருக்க அப்ப அங்கிருந்து வர்றாரு. யார் யார் அம்மா? அவர்தான் நாரதர். சரி நாரதர் வந்து நாரதர் வரக்கூடிய வேலையில ஒரு நாளைக்கு சரி மூன்று கலகத்தை மூட்டணும். ஆமோ அம்மையா இல்லனா அவருக்கு வயிறு உதி வெடிச்சிரும். சரி Thank you.
பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் அனைவரும் உடனடியாக சுடலை மாடசாமி ஆலயத்திற்கு வருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம். மீண்டும் மீண்டும் அறிவிக்கின்றோம், பால்குடம் எடுக்கும் பக்தர்கள் அனைவரும்
உடனடியாக சோடலை மாட சுவாமி ஆலயத்துக்கு வருமாறு தங்களை விழா கமிட்டியார் சார்போடு கேட்டுக்கொள்கின்றோம்.